வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரூஃபுக்கு கம்பி என்ன போடலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கம்பி என்ன போடலான்னு சொல்லிட்டு, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து கம்பி என்ன போடலாம் என்பதுக்கு முன்னாடி நம்ம ரூம் சைஸ் என்னன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் ஹால் வந்து 16x11, பெட்ரூம் வந்து 11x10, கிச்சன் வந்து 11x6, போர்டிகோவும் 11x10 சொல்லி சொன்னார். இதுக்கு என்ன கம்பி போடலான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் நாங்கள் நார்மலாக வந்து 10x10 போடுறோம். ஒரு சின்ன ரூமாக இருந்தாலுமே, ஒரு 8x8 ரூமாக இருந்தாலுமே 10x10 தான் ரெண்டு கம்பியுமே, மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டுமே வந்து 10x10 தான் போடுறோம்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் 16x11 ஹால் இருக்குது, 10x8 போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பான முறையில் போதாதுன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து 10x8 தான் போட்டிருக்குறாங்க எல்லாத்துக்குமே. நம்ம கம்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரூமு சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கணக்கிட்டுட்டு தான் நம்ம வந்து கம்பி போடணும். 10x8 வந்து 16x11 ஹாலுக்கு போதாது. குறைந்தபட்சம் 10x10 போட்டுட்டு இடையில ரெண்டு பெல்ட்டாவது கன்சல்டிங் பீமாவது உள்ள கண்டிப்பான முறையில் போட்டிருக்கணும். அதனால் அவர் கம்பியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டார். நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா ராடுகளை போட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அங்கே நார்மலாக போடுறதே வந்து 10x10 தான் போடுறோம். ரூம் சைஸு 16x11 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 12x10 வரைக்கும் போடலாம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க காங்கிரீட் போட்டுக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, தேங்க்யூ.